சரியா போச்சு, இன்னைக்கு 7ஆம் தேதி சீட்டு தட்டுவாவுல, லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவோம் வாங்க. ஆமா மறந்தே போயிட்டேன், சீட்டு தட்டுவாவுல்லானே, மணி 4 ஆயிட்டோ, சரிவா போவோம். இந்த மாசம் யாருக்கு சீட்டு உள்ள போதோ தெரியலக்கா. உனக்கெல்லாம் என்னட்டி அவசரம், சும்மா தானே இருக்க. நான் அடுத்த பிறந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல பீஸ் கட்டணும் வைக்கணும் அப்படி ஒவ்வொரு வேலையா வருது. அதே மாதிரி நம்ம இவங்க காமாட்சி அக்காவுக்கு விழுந்தாலும் நல்லது, கல்யாண செலவுக்கு உதவியா இருந்துக்கிடும். சரி, யாருக்கு இந்த மாசம் விழணும் தலையில எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் விழு வாங்கோ. ஏட்டி பூத்தா, இந்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பாரு, என்ன எப்பவுமே ஒரே ஸ்டெப்பா, இது ஓகேவான் பாருடி. அடுத்த 2வது பாட்டுக்கு இளிச்சக்காவுக்கு ஒரே டான்ஸ் தான், எந்த நேரமும் நாட்டி ஆடிட்டு தான் இருக்காவோ, பழக்கடையில உட்காந்த மாதிரியே தெரியல. ஆமா, அந்த முடியமா பிள்ளை காலேஜுக்கும் போயிட்டு வந்து பழக்கடையிலயும் உட்காந்து கஷ்டப்படுது. இவங்க ஏதோ கல்யாணத்துக்கு ஆடணுமா, பெரிய நடிகை போல கடந்துகிட்டு ஒரே ஆட்டம். அப்பா தாங்க முடியல. என்ன எல்லாம் எங்க கிளம்பியாச்சு? லட்சுமி அக்கா வீட்டுல சீட்டு தட்ட போறாவோ, அதான் சீட்டு போட்டவங்க எல்லாம் போறோம். எனக்கு உண்டா சீட்டு? நீங்க சேர்ந்திருக்கீங்களா இளிச்சக்கா? நான் சேரல, ஆனா எனக்கு சீட்டு உண்டா? உங்க மவள லெப்பன் கூப்பிடுறதுக்கு பதிலா உங்களுக்கு லெப்பன் பேர் வச்சிருக்கலாம். அது எப்படி சேராம உங்களுக்கு சீட்டு போலாம்? வந்து வேடிக்கை வேணா பாருங்க. பூத்தா டார்லிங், நீ போட்டிருக்கியா சீட்டு? ஆமா ஃப்ரெண்ட், நான் போட்டிருக்கேன், 50,000 ரூபாய் சீட்டு, மாசம் 2,500 ரூபாய் கட்டணும். ஆமா ஆமா போட்டிருக்கேன், நானும் போகணும், வாரியா சீட்டு கொடுக்கறத பார்க்க போவோம். ஓ அப்படியா, நம்ம கெட்டணுமோ? நான் நம்ம பேரெல்லாம் எழுதி எழுதி போட்டு குளிக்கி குளிக்கி நமக்கு சும்மா தருவோம்னு நினைச்சுக்கிட்டேன், அப்ப அது எதுக்கு? ஆமா, சும்மா இவங்க பேரை எழுதி குளிக்கி போட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பைத்தியம் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் பைத்தியம்லா, ஆளும் மண்டையும் பாருங்க, மண்டையில முடியும் கம்மி மூளையும் கம்மி. சரி சரி, நெட்ட பொண்ணே ஓவரா பேசாதவா, போவோம். இங்க பாருங்களேன், நமக்கு முன்னாடியே காமாட்சி அக்கா வந்து உட்கார்ந்துட்டாவுல, அதெல்லாம் கரெக்டா இருப்பாவோ அந்த அக்கா. என்ன ஆளே பார்க்க முடியல, ஒரே விளாட்டுதான் போல, உட்கார்ல உங்க அம்மா சீட்டு குலுக்கி போடுறத பாக்க வந்திருக்கோம். வீட்டுக்குள்ளீக்கிரட்டுங்க சாமி, இதுல ஒரு சீட்டு எடுப்பா. எது எடுக்க எது எடுக்க எது எடுக்க? அரவிந்த் சாமி, அத்தைக்கு நல்ல சீட்டா எடுத்துருப்பா, உனக்கு 100 ரூபாய்க்கு அத்தை பண்ட வாங்கி தரேன். அத்தை உங்க சீட்டு எதுன்னு சொல்லுங்க எடுக்க. ஏல யாரு சீட்டு எதுன்னு யாருக்குமே தெரியாதுல்ல, யாருக்கு விழுதோ அதுதான்ல, நீ எனக்கு எடுத்தா எனக்கு சந்தோஷம் தான். அம்மா, காமாட்சி அத்தை சீட்டு எது? ஏல அப்படிலாம் தெரியாதுல, ஏதாச்சும் ஒண்ணு எடு. நமக்கு வேலும் நினைச்சோம், 2 சீட்டு போட்டிருந்தோமே, ரெண்டுமே விலையாச்ச, ஒரு 1 லட்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் நினைச்சேன். காமாட்சி அக்கா, இந்த சீட்டை விட நீங்க எடுத்துக்கங்க, உங்க சீட்டு விழும் போது நான் எடுத்துக்கிறேங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்மா, நீ உன் மகளுக்கு ஸ்கூல் பீஸ் எல்லாம் கட்டணும்ல. ஏக்கா, ஸ்கூல் பீஸ் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கம்மியா தானக்கா வரும், யூனிஃபார்ம் எல்லாம் எடுக்கிறதுக்கு, அதுல என் மாப்பிள்ள சம்பளத்துல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம்க்கா. நீங்க எடுத்துக்கங்கக்கா, இந்த சீட்டு எடுத்துக்கங்க, அடுத்து உங்களுக்கு எப்ப விழுதா நான் எடுத்துக்கிறேன், கல்யாண செலவுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவியா இருக்கும்ல, சரியா? நல்ல மனசு பங்கஜம் உனக்கு, யார் இந்த காலத்துல சீட்டு மாத்தி கொடுப்பா, எப்ப உழவும் உழவுலாம் காத்துக்கிட்டு இருப்பாவோ. ரொம்ப நன்றிமா.
ஏக சும்மா எழுதக்கா நன்றி பண்றேன்ட்டு. லட்சுமி இந்த காமாட்சிக்க கதை சீட்டை மாத்திட்டம்மா, அவகிட்ட கொடுத்துரு. என்ன ஃப்ரெண்ட் உனக்கு விளையா சீட்டு, பாரு எப்படிலாம் மாத்தி மாத்தி விளையாடுதா உன்னு, இதெல்லாம் போங்க ஆட்டம். ஆமா ஃப்ரெண்டு, அது பங்கஜம் சும்மாவே ஓவரா சீன் போடும். எப்ப பாரு அடுத்த வீட்டை நல்ல பேர் வாங்கணும்னே வாழும் போல சை. ஏமா இப்படி வயிற்றெரிச்சல் பிடிச்சி அலையுதியோ, உங்க வயிறு எரியறது இங்க வரைக்கும் எனக்கு ஸ்மெல் அடிக்குமா கருவண ஸ்மெல்லு. ஏன் நெட்டச்சி அது வேறொன்னு இல்ல, நீ பேண்டில் ஆய் பேர்ப்ப பாரு. இழுச்சக்கா வாயில எத்தனை பல்லு இருக்கு, 2, 4, 5 கீழே 5, 10 பல்லையும் தட்டி விடுவேன். ஆமா லட்சுமி எங்களுக்கு தான் காது கேட்கும் ஐயா, அலறிட்டு வார சை. சி இவா என்னம்மா என் மாவா முனைசு மாதிரி செல்லு புள்ளுன்னு கத்துதா, சரி சீட்டு பூட்டெல்லாம் போயிட்டுலாம் வாங்க போவோம். சரி லட்சுமி நாங்க போயிட்டு வரோம். லட்சுமி அக்கா போயிட்டு வரேன்ன. என்ன இழிச்சக்கா ஆண்டுக்கோ வரலையா, உட்காந்துக்கிட்டே இருக்கியோ. ஏமா காலுக்கு அடுக்குமா, செத்த நேரம் உட்காந்துட்டு வரேன், உனக்கு என்னம்மா செய்து, உன் மடியிலையா உட்காந்துருக்க, போமா போ. மனசுல ஜெயம் படத்துல வர சதா நினைப்போ, காதை பிடிச்சி திருவி விடுவேன். அந்த அக்கா என்ன அழகா இருப்பாவோ, இப்படியே இழிச்சுக்கிட்டு இருப்பாவோ. ஏ வாட்டி அதுகிட்டே போய் வம்பளத்துக்கிட்டு இருக்காதவா. ஏ அம்மா நவ்ள ஆட போயிட்டு வாரேன். ஏல மணி இருந்தா கொஞ்சம் சத்தம் கொடுத்துட்டு போல, பால் அடுப்புல வச்சுட்டு வந்தேன், என்ன அஜிந்தரல்ல ஆஃப் பண்ண சொல்லிடல, மாமா வீட்டுல இருப்பாருல நெட்ட மாமா, அவரையும் கொஞ்சம் பால் ஆஃப் பண்ண சொல்லிடல. அம்மா மாமா இருந்தாருன்னா நான் அந்த பக்கமே போக மாட்டேன், மாமா கண்ணை உருட்டுவாரு. ஏல மணிட்டையாவது சொல்லல, ஏல முள்மண்டையா சொல்லல. முதல்ல சொல்லியிருக்கும் போது கூட சொல்லியிருப்பேன், முள்மண்டையன்னு சொன்னீங்கல்ல, சொல்ல முடியாது போங்க. லட்சுமி அக்கா உங்க மவனுக்கு ஆனால ரொம்ப வாய், என்ன பேச்சு பேசுறான். நீ அம்மா முள்மண்டைய முள்மண்டைன்னு கூப்பிட்டுட்டு இருக்க, இவ்வளவு இன்னும் போவாம உட்கார்ந்துருக்காளுக, அத சீட்டுதான் தட்டியாச்சுல. என்ன கொஞ்ச நேரம் உட்காருவோம், இவ புருஷன் மிச்சம் மீதி வடை ஏதாவது கொண்டு வந்தானா திங்கலாம்லாட்டி, இருப்போம் இருப்போம் போத்தா இருப்போம். நல்ல சூப்பரா சுடுவான் இவன் புருஷன் தெரியுமா, வடை நல்லா மொறு மொறு மொறன்னு இருக்கும், வாயில வச்சது அப்படி வலிக்கிட்டு போயிரு, ருசியா இருக்கும். இவ ஒரு சட்னி அரபா பாரு, நீ தின்னா 10 வடை முழுங்கிருவ, அவ்வளவு ருசியா இருக்கும். நான் தான் காசு செலவாமே நீ வட்டை வாங்க மாட்டேன் பத்துக்க. ஏமா இந்த கிறுக்கு வேறலாம் உட்கார்ந்துருக்கு நம்ம கூட போட்டிக்கு, எந்திரிச்சு போக வேண்டியதுனே. ஏ ராணி அக்கா என்ன வீட்டுக்கு போலயா? வீட்டுக்கும் போல காட்டுக்கும் போல, வாய மூட இழுச்சக்கா. என்ன பிரண்ட் வடக்காரனையும் காணும் லட்சுமியும் காணும், சும்மா இப்படியே இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்க சை. ஐயோ அண்டு இத பிடிச்சிருமா, இந்தா இவளுக்கு மேல விட்டுவோம், ரொம்ப திமிர் பண்ற ஆளுகோ. நல்லா கடி நல்லா கடி நல்லா கடி வாங்கடி. எட்டி வண்ட கொன்றாதீங்கட்டி, பாவப்பட்ட வண்டது. ஏன் ரெட்டை குடுமி போட்ட சனியனே, இப்படி வண்டை கொண்டு மேல விடுதே நீ விளங்கவியா, பிடிச்சிட்டு போட்டி வழி தாங்க முடியல. எப்பா முறையிலேயே கொட்டிட்டே வண்டு வண்டா தேலாம் தரலையே. ஏடி அது வண்டுதாட்டி, அதுவே பாவம், பாவம் போல உங்களை கடிச்சு உங்க உடம்புல இருக்கிற விஷத்தை கண்டு ஓடுது பாவம். ஏன் பியாதியில போறவள ஏமட்டி இப்படி செய்த ராணி கோட்டி, கோட்டி பிடிச்சி அலையிறிய, வண்டை கொண்டு மேல விடுதாளம்மா, விளங்குவியா நீ, இரு இரு ஒரு நாள் உன் மூஞ்சில நெருப்பு தூக்கி வீசுத. வீட்டுக்கு போறேன் முடியல, ரொம்ப மூஞ்சலே கொட்டி விட்டுட்டு குழவி. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடே, வருதே வண்டு வருதே என் மூஞ்சில கடிக்கிறதுக்கு. யாத்தே நம்மள நோக்கி வருது, ஓடு ஓடு ஓடி சரோஜா. இம்மாடி இதெல்லாம் வண்டு மாதிரி இருக்கு, யாத்தா கீழ் விரட்டிடுவோம். பரவாயில்லையே தன்னால பறந்துட்டேன். அம்மா பிள்ளைகள் படுக்கிற பெட்ஷீட் எல்லாம் நல்லா உதறி விரிக்கணுமா, வண்டா